சுவாமி விவேகானந்தரின் சிந்தனைகள். நெஞ்சில் ஈரமுள்ளவனுக்குத்தான் வாழ்க்கையும் முன்னேற்றமும் எல்லாம் உரியவை. அறிவு மிகுந்த ஆனால் நெஞ்சில் ஈரமே இல்லாதவனின் வாழ்வே வறண்டு போய் அவன் அழிகிறான். நமது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு பேச்சிலும் உருவத்திலும் ஏன் எல்லாவற்றிலுமே இறைவனை இணைத்துக் கொள்வோமேயானால் காட்சியே மாறிவிடும். உலகம் துன்பமும் துயரமும் நிறைந்த இடமாக இல்லாமல் சொர்க்கமாக தோன்ற ஆரம்பித்துவிடும். ஆசைகளை திருப்தி செய்வதற்காக நாம் வாங்கும் பொருட்களில் இருப்பதும் இறைவன். நமது அழகான ஆடை அணிகலன்களிலெல்லாம் இருப்பதும் இறைவன். இந்த கோணத்திலிருந்து உலகத்தை பார்க்க ஆரம்பித்தால் எல்லாமே வேறு விதமாக தோன்ற தொடங்கிவிடும். சொந்தக்காரர்கள் முதலாளிகள் என்ற கருத்தை கைவிட வேண்டும். நீங்களும் ஒன்றுமில்லை, நானும் ஒன்றுமில்லை, யாராயிருந்தாலும் வெறும் பூஜ்யமே, எல்லாம் இறைவனுக்கே சொந்தம். உபநிடதத்தின் ஆரம்ப மந்திரம் எல்லாவற்றிலும் இறைவனை வைக்க சொல்கிறது.